பேருக்கு வந்து குழந்தை உடனே கிடைச்சிடும். ஒரு ஒன் இயர்க்குள்ளே கல்யாணம், ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து குழந்தை நின்றோம். சில பேருக்கு கொஞ்சம் தள்ளி போகும், சில பேருக்கு ரொம்ப தள்ளி போகும், சில பேருக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு ஆசிலேஷன்லேயே வந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்டேயே அவங்களோட ஹாரஸ்கோப் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா இல்லைங்கிற வார்த்தையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு குழந்தையே கிடைக்காதுங்க அப்படிங்கிற வார்த்தை மட்டும் என் வாயிலிருந்து வரவே வராது. ஏன்னா நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. நம்ம அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஏதோ அதில் ஏதாவது ஒரு சின்ன பாசிபிலிட்டியாவது இருக்கா இருந்துராதா அப்படின்றத தான் நான் செக் பண்ணி பார்ப்பேன். தவிர அது 1000 முறைனாலும் நாங்கள் அதை அதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன இந்த பிரபஞ்சம் கொடுத்துருவா மாட்டாங்களா? ஏன்னா அதில் ஏதாவது ஒரு ப்ராப்தம் இருக்கும், நிச்சயமாக இல்லாமல் இருக்காது. அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை டேப் பண்ணாலே போதும், நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நாள் அந்த ப்ராப்தம் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஒரு ஹாரஸ்கோப்பே திறந்து பார்ப்பேன். சரி, இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை பாக்கியம். நிறைய பேருக்கு அது ஒரு சிக்கலாகவே இருக்குது, இல்லை நிறைய பேருக்கு அது கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போகுது சார், இது என்னவா இருக்கும், என்ன காரணமாக இருக்கும்? இப்போ நம்ம திருமணம் பொருத்தம்னு ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 10 பொருத்தம் பார்க்குறோம், இல்லை வந்து இந்த ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறோம். சில ஆகாத நட்சத்திரத்துக்கு இந்த பொருத்தம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் அதில் வந்து இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம என்ன பார்த்துக்கிறோம், இந்த மகேந்திர பொருத்தம்னு ஒன்று பார்ப்போம். அதில் தான் நமக்கு அந்த குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம், தெரிஞ்சுக்கிறோம். வெறும் அது மட்டும் போதாதுன்னு நான் சொல்ல வரேன், அதையும் பார்த்துக்குங்க. ஆனால் அது மட்டும் போதாது, அதை தாண்டி ஒரு பொண்ணோ இல்லை பையனோ அவங்களோட பிறப்பு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அதை தெரிய வந்து அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறத விட கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி என்னவா இருக்காருன்னு பாருங்கள். அந்த 3ஆம் அதிபதி ஒரு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 3 கிரகங்களோட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரான்னு பாருங்கள். குறிப்பாக சனி, புதன், கேது இந்த 3 கிரகத்தோட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரான்னு பாருங்கள். அந்த இப்போ சப்போஸ் வந்து சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரகம் தான் வந்து 3ஆம் அதிபதியாக வராது. அதாவது சிம்மத்துக்கு வந்து சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக சுக்கிரன் வராருன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த சுக்கிரன்கிற கிரகம் வந்து போயிட்டு மூலம்ங்கிற நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு. சரி, அந்த மூலம் நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? கேது. அந்த கேது வந்து சனியோட நட்சத்திரமான இல்லை அதே புதன் நட்சத்திரத்தில் ரேவதியில் போய் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த குழந்தை பிறக்கிறதுல அதாவது இந்த உயிரணுக்கள் குறைபாடு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நான் திருப்பி இந்த ரூலை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, அவங்களோட 3ஆம் அதிபதி இப்போ நான் சொன்ன இந்த 3 கிரகங்களோட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கான்னு பாருங்கள். சனி, புதன், கேது அப்படி அமர்ந்த அந்த கிரகம், அந்த கால் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் திருப்பி அதுவும் இதே மாதிரி இதே ரிப்பீட்டியில் வந்து சனி, புதன், கேது நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்தா நிச்சயமாக அவங்களுக்கு உயிரினத்தில் குறைபாடு இருக்கும். நீங்கள் அவங்கள கேட்கவே வேண்டாம், அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அவங்களுக்கு தெரியாது. போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணும்போது தான், அதை சயின்டிஃபிக்காக நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் உயிரணுக்கள் குறைபாடு இருக்குது. சார், இது வந்து பர்மனண்ட்டான விஷயமா இல்லை இது மாறுமா அப்படின்னா நிச்சயமாக மாறும். ஏன் அப்படின்னா, நீங்கள் சயின்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க சொல்லுவாங்க, உயிரணுக்கள் ஒன்று போல் இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு கவுண்டில் இருக்கும், ஒரு 10 நாள் கழித்து ஒரு கவுண்டில் இருக்கும், 30 நாள் கழித்து ஒரு கவுண்டில் இருக்கும். அதுக்கு ஏகப்பட்ட காரணிகள் இருக்குது, காரணங்கள் இருக்குது. அதனால் அது ஒன்று போல் ஒரே மாதிரி சீராக ஒரு விஷயமா இருக்காது. அதுக்கு மெடிக்கல் ரீதியாக வந்து நிறைய எய்டு கொடுக்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஜாதக ரீதியாகவும் அதை நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாகவே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி யாருக்காவது இருக்குது, இந்த அமைப்பில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஜாதகம் இருக்குது அப்படின்னாலே, நான் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கோச்சாரத்தில் அவங்களோட பிறப்பு ஜாதகத்தில் குரு மீதோ இல்லை ராகு மீதோ, குரு ராகு போகும்போது கோச்சாரத்தில் அப்போ ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக குழந்தை நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து நம்ம தைரியமாக சொல்லலாம், எங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். நான் திருப்பி சொல்கிறேன், நம்மளோட பிறப்பு ஜாதகத்தில் குருன்ற கிரகம் மீதோ இல்லை ராகுன்ற கிரகம் மீதோ, மேலே கோச்சாரத்தில் குரு ராகு அந்த காம்பினேஷன், ஒன்று குரு மேலே ராகு போகணும் இல்லை ராகு மேலே குரு போகணும், இந்த காம்பினேஷனில் எப்போ ட்ரான்ஸிட்டில் ட்ராவல் ஆகுதோ கோச்சாரத்தில் அந்த டைமில் ட்ரை பண்ண சொல்லுவோம். நிச்சயமாக இல்லை ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கூட அந்த டயத்தில் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப பெருசாக போகாமல் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டில் கூட அவங்களுக்கு டக்குன்னு அந்த குழந்தை பாக்கியம் ஈஸியாக கிடச்சிடும். அப்படி நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. அந்த குறிப்பிட்ட டைமில் அவங்க ட்ரை, அது ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது அந்த டயத்தில் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட டயத்தில் அவங்க ட்ரை பண்ணாலே போதும்,
இல்லை மெடிக்கல், ஏன்னா சில பேருக்கு இந்த ஐவிஐன்ற ட்ரீட்மெண்ட் போவாங்க, ஐவிஎஃப்ங்கிற ட்ரீட்மெண்ட் போவாங்க. சில பேர் அதுலேயே ரெண்டு அட்டம் மூணு அட்டம் போனவங்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு பெரிய செலவுகளும், அதுக்கு அதுக்கான செலவுகள் அதிகம். அது எந்த டயத்தில் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு போய் பண்ணோம்னா அந்த டயத்தில் அந்த சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் உடல் ரீதியாகவும் ரொம்ப சோர்வாயிடுவீங்க, போயிட்டு ஒரு இடத்துல கிடைக்கலன்னா என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே மன ரீதியாக ரொம்ப சோர்வாக இருப்போம், உடல் ரீதியாகவும் ரொம்ப சோர்வாயிட்டோம் அப்படின்னா அது இன்னும் தள்ளிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள், இந்த ரூலை பொருத்தி பாருங்கள். இப்படி இருக்குது அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். சரி, அடுத்து இன்னொரு, இதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் நம்ம கொடுக்கலாம், நான் இதில் ஒரு ரெண்டு மூணு மட்டும் இப்போ உங்களுக்கு நான் தரதாக இருக்கேன். அதே மாதிரி ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்னம் இல்லை லக்ன புள்ளி, அது இப்போ நான் சொல்கிற இந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கான்னு பாருங்கள். குறிப்பாக ஹஸ்தங்கிற நட்சத்திரம், மிருகசீரிடம்ங்கிற நட்சத்திரம், உத்திராடம்ங்கிற நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் உங்களோட லக்ன புள்ளி விழுகுதான்னு பாருங்கள். விழுந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழந்தை பிறப்பில் ஒரு தாமதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்கள் ராசி கரெக்டாக அதே புள்ளியில் போய் உட்காந்துருக்கு, இல்லை லக்னம் போய் உட்காந்துருக்கு, லக்ன புள்ளி போய் உட்காந்துருக்கு அப்படின்னா இந்த மூணு நட்சத்திரத்தில், ஹஸ்தம், மிருகசீரிடம், உத்திராடம், இந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை உத்திராடம் ராசியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போயிருக்கும், ரொம்ப தள்ளி இருக்காது, கொஞ்சம் தள்ளி போய் தான் கொஞ்சம் குழந்தைங்க கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழந்தை தள்ளி போகும். அதே மாதிரி ஒன்று ரெண்டு அஞ்சு இந்த மூணு பாவகமும் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்துருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகும், கொஞ்சம் டிலேவாக கிடைக்கிறதுக்கு அப்படி தான் ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதாவது ஒன்றாம் அதிபதி, ரெண்டாம் அதிபதி, அஞ்சாம் அதிபதி, இது மூணு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்குது, இல்லை ரெண்டு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விதியும் இருக்குது, இதில் சூரியன் சந்திரன் செவ்வாய் எங்கேயாவது காம்பினேஷனில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் குறிப்பாக லக்னத்திலேயோ இல்லை அஞ்சாம் இடத்துலையோ போய் உட்காந்துருச்சு இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய கிரகங்கள், நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போகும். உடனே கிடைக்குமா அப்படின்னா உடனே கிடைக்காது, நீங்கள் முதல்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும், நீங்கள் இதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது அப்படி தான் கொண்டு போவோம். ஆனால் இது வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாத ஒரு விஷயமா சார்னா அப்படி நிச்சயமாக கிடையாது, ரெக்டிஃபை பண்ணலாம். கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் டிரான்ஸிட்டில் வரும்போது நீங்கள் சரியான டயத்தில் அந்த அதுக்கு உண்டான இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது, மெடிக்கலாகவும் சரி அந்த டைமில் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக அந்த குழந்தை பாக்கியங்கிற விஷயம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு, ஏன்னா இது அப்படியே ஒரு பர்மனண்ட்டான விஷயம் கிடையாது, அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக அதை உடைக்கலாம், ஏன்னா இதில் ஒரு 1% 2% அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆணித்தனமாக சொல்லலாம், இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் தத்து மாதிரி எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது. ஆனால் அது ரொம்ப 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 ஃபீபிளான ஒரு விஷயம், அது வந்து அதை நான் பொதுவாகவே அதை நான் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் சொல்லிட மாட்டேன். முடிந்த வரைக்கும் அதில் வந்து முயற்சி பண்ணுங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் முதல்ல இந்த அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க, இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு உண்டான, ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் ஒரு பாக்கியம் நிச்சயமாக கொடுக்காமல் போகவே மாட்டார். அந்த பிராப்தத்தை ஒருத்தருக்கு ஒரு நாளில் கிடச்சிருக்கும், ஒருத்தருக்கு ஒரு வருஷம் தள்ளி கிடைக்கும், சில பேருக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் தள்ளி குழந்தை கிடச்சவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த நம்பிக்கையை விடாமல் நமக்கும் கிடைக்கும். ஏன்னா இதில் என்னென்ன மெடிக்கலாகவும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க, முதல்ல மைண்டு நல்லாயிருக்கு, உடல் நல்லாயிருக்கணும் ஃபஸ்ட்டு, நல்ல ஒரு எக்ஸசைஸு, உடம்பு நல்லா வேர்க்கிற மாதிரி நல்லா உடம்பு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறது, அதே மாதிரி மைண்டு ரொம்ப நல்லா ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா கூட அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் குயிக்கராக நம்ம அதை அட்டைன் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிற இந்த விதிகள் வந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கேயாவது பொருந்தி வருதான்னு பாருங்கள். பொருந்திருக்கு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், அது ரெக்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது, ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டேன், ஏன்னா ஒவ்வொரு சார்ட்லேயும் அது ஒவ்வொரு விதமாக இருக்கும், ரெண்டு பேர் சார்ட்லையும் வச்சு அனலைஸ் பண்ணும் போது அதுக்கான தீர்வுகள் நிச்சயமாக நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்களுக்கு இப்போ சார் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் புரிஞ்சுதா, அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா அப்படின்றத